தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட பிறகு தமிழக பாஜக தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் எழுந்தது. கடந்த 6 மாதங்களாக தமிழக பாஜகவிற்கு தலைமை இல்லாமல் இருந்து வந்தது. தற்போது தமிழகத்தின் பாஜக மாநில தலைவராக திரு எல் முருகன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த கோனூர் கந்தம்பாளையத்தைச் சேர்ந்தவர். 1977 மே 29 பிறந்த முருகன் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் BL பட்டமும் சென்னை பல்கலைக்கழகத்தில் ML பட்டமும் பெற்றுள்ளார். சட்டப்படிப்பில் இவர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். முருகன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். மேலும் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக வழக்கறிஞர் அனுபவம் இவர் கொண்டவர். தற்போது தேசிய SC/ST ஆணையம், அதாவது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் துணைத் தலைவராக உள்ளார். தமிழக பாஜகவின் தலைவர் பதவிக்கு பல நபர்கள், குறிப்பாக பொன் ராதாகிருஷ்ணன், HR ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன், KT ராகவன் போன்றோரின் பெயர்கள் வரிசையில் இருந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் பாஜகவின் தலைவராக திரு எல் முருகன் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் இவர் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நெருக்கமானவர் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இது மட்டுமின்றி இவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவின் இந்த முடிவு யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. தமிழக பாஜக திரு முருகனின் தலைமையில் எழுச்சி பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.